ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு மன்னவண்டி மசாலா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு உடம்பு முடியலை, அதாவது பல்லு வலி. பல்லுலாம் எடுத்தாச்சு, பூச்சி பல் எடுத்து 5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, அந்த ஈரலை வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சுட்டு. சரி, கொண்ட காட்டும், 20 ரூபா மாத்திரை முழுங்கி பார்த்தேன், நிற்கலை. சரிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்ட காட்டினா, அது வந்து ஏற்கனவே 2 பல் எடுத்துட்டாங்க. பூச்சி பல் எல்லாம் பழிக்காதீங்க, வாய் ஃபுல்லாக பூச்சி பல்லா அப்படின்னு. முன்னாடிலாம் அப்படி இருக்காது, இப்போ இப்படி ஆயிடுத்து. குறை வயது பிரசவம் அப்படிங்கிறதுனால எனக்கு தெம்பு கம்மினால பூச்சி பல் வரும்னு சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மை எனக்கு தெரில. சரி, அதெல்லாம் போனாக்க வேர் சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்னமோ ஆணி கடப்பாறையெல்லாம் பல்லில் விட்டு குட்டி கிடஞ்சி ஆஸ்பத்திரியே ரெண்டாக்கிட்டு. நான் ஊசிக்கே பயப்படுவேன், அவ்வளோ அழுக அழுதேன். டாக்டர் போய் பச்சை பிள்ளையை பார்க்குற மாதிரி சரி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. நான் 2 நாள் திருப்பி போகணும். சரி, இவ்வளோ பேசுகிறேன், இது எதுக்கு நெய்யின்னு பார்க்குறீங்களா? கேசரி செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து சரவணாவும் ஜனனியும் ஊருக்கு போகிறாங்க. நம்புங்க, நிஜமாகவே சரவணனுக்காக தான் செய்கிறேன். அப்புறம் ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக க்ரீன் கேசரி செய்ய போகிறேன், க்ரீன் கலர் கேசரி. சரி, அதை அப்படியே வீடியோவுக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவில் எடுத்துக்கிறேன். இதில் தான் கேசரி செய்ய போகிறேன். இவ்வளோலாம் செய்ய போகிறதில்ல. அதை பாருங்க, இந்த ஒரு கப்பு தான், இது ஒரு 200 கிராம் இருக்கும். இதில் செஞ்சால் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கடாய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெய்யில் வந்து முந்திரியை பொரிச்சிருவோம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு அப்படியே திராட்சையும் வச்சுருக்கேன், அதையும் வறுத்து முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அந்த நெய்யில் வந்து நம்ம ரவை வந்து வறுத்துக்கலாம். ஏற்கனவே அது வறுத்த ரவை தான். எப்போவுமே முந்திரியை முன்னாடி சேர்த்துக்கோங்க, லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் நேரம் கழித்து திராட்சையை சேர்த்துக்கணும், இல்லைனா கரிஞ்சிரும். முந்திரி இந்த பாருங்க வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதே நெய்யில் வந்து நம்ம வந்து ரவை வறுத்துக்கலாம். இது வந்து 200 கிராம் ரவா. அடுப்பை ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வாசனை வரும் நல்லா. ஏற்கனவே வறுத்த ரவை தான் பாருங்கள், நேராக கலர் மஞ்சளாக இருக்குது, ஆனால் வீடியோவில் வெள்ளையாக இருக்குது. நம்ம ஒரு வாசம் வர்ற வரைக்கும் ஒரு 5-7 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கேசரி எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கேசரி வந்து வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கோ. ஊருக்கு போகிற சரவணனுக்கு இது ஒரு பலகாரமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. சும்மா ஸ்வீட் பண்ணி கொண்டா கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அன்னை நைட்டு கிளம்புறாங்க, நல்ல விதமாக சரவணா கல்யாணம்லாம் நடந்து சந்தோஷமாக எல்லாம் என்ஜாய் பண்ணி விருந்து அது இதுன்னு எல்லாம் முடித்து இன்றைக்கி கிளம்புறாங்க, ஷிஃப்டாக வராங்க சென்னைக்கு. அம்மாவோட சேனலில் ஒரு விஷயம் சேனலில் பார்ட் 1 போட்டிருக்கா, அடுத்து பார்ட் 2 போடுறதுக்கு இந்த மேடத்துக்கு வந்து டைம் இல்லை. சரி, இதை நல்லா வறுத்துட்டு காட்டுறேன். இப்போ ரவை நல்லா வறுத்துட்டேன் பாருங்க, லைட்டாக கலர் வந்திருக்கு பாருங்க, ட்ரையாகவும் ஆகிடுச்சு. இந்த நெய்யில் வறுத்து நல்லா வாசனை செமையாக இருக்குது. இது வந்து வெந்நீர். இதால் நான் 1 கப்பு வந்து ரவா கொட்டினேன் இல்லையா, இதால் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சில பேர் 1 கப் ரவாவுக்கு 3 கப் தண்ணி சேர்ப்பாங்க, அது ரவாவை பொறுத்து இருக்குது. சில ரவா வந்து நிறைய தண்ணியை உறிஞ்சிரும். நீங்கள் எப்போ 4 கப்பு வச்சுக்கிறது நல்லது. பத்தாமல் போயிட்டு மறுபடியும் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா கட்டி பிடிச்சிரும். கூட இருந்து அதை மெதுவாக கொஞ்சம் கிண்டினோம்னா கூட நமக்கு கெட்டியாகி கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே 1 கப் ரவாவுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரவா எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் உறிஞ்சிக்கும், பத்தலைன்னா நமக்கு கண்டிப்பாக அது வந்து பிரச்சனை தான். இது என்ன சூடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே ரவை கேசரிக்கின்றதுக்கு வெந்நீர் வந்து ரெடியாக வச்சுப்பேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் சட்டியில் வச்சு கொதிக்கிறதுக்கு நமக்கு டைம் இதாகும், அதுக்காக அப்படி வச்சுப்பேன். அதோடு இல்லை, 4 கப் தண்ணி ஊற்றின பிறகு இன்னும் 1 கப்பு சைடில் வந்து ஒரு அடுப்பில் வந்து சுட வச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சொல்ல முடியாத சமயத்தில் 1 கப்பு தண்ணி வந்து இது வாங்கிக்கும் இல்லை. கேசரியை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு சிக்கல், மற்றபடி வேறு ரொம்ப ஈஸி. அதனால் தண்ணி மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. நம்ம 4 கப்பு தண்ணி ஏற்கனவே கரண்ட் அடுப்புலங்க பாருங்க சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த பாருங்கள் நான் சூட வச்சு வச்சதுனால ஈஸியாக ஏதோ ஒரு 2 நிமிஷத்துலேயே கொதி வருது பாருங்கள். கொதி வந்ததோடு இப்போ நான் வந்து அந்த ரவையை வந்து சேர்க்க போகிறேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்க்கலாம், நல்லா வறுத்துட்டு அப்படியே கூட சேர்க்கலாம். எனக்கு இன்னொருத்தவங்க வீடியோ எடுத்தாங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுவேன். நானே வீடியோ எடுக்கிறதுனால அப்படியே தான் கொட்ட போகிறேன். ஆனால் கரெக்டாக இருக்கும் தண்ணி, உங்களுக்கு நேராக தான் கிளறி காட்டுறேன் பாருங்கள், கரெக்டாக இருக்கும் தண்ணி. இதுக்கு சக்கரை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. இதால் 1 கப் ரவை எடுத்தோமா, இதெல்லாம் 1 கப் வெள்ளை சக்கரை எடுத்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் சக்கரை கூட சாப்பிட்றதுனால இன்னும் ஒரு
கால் கப் கூட எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இது போதுன்னா எப்போவுமே ஒரு கப் ரவாவுக்கும் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட இனிப்பு வேணும் நினச்சிங்கன்னா ஒரு கால் கப் கூட, அவ்வளோதான். சரிக்கு சமம் சர்க்கரை கொஞ்சோண்டு நான் கூட சேர்த்துருக்கேன். இது எப்படின்னு கூட நம்ம வந்து கிண்டிக்கிட்டு இருக்கும்போதே கூட நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து கேசரியில் வந்து அப்பப்போ சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து கொதி வருது, இப்போ நான் ரவை வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் பாருங்க. நல்லா வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கட்டி தட்டும். இவ்வளோ ரவை இருக்குன்னு இவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்குறீங்களா, கரெக்டாக எல்லாமே கிண்டி உறிஞ்சிரும். ரவை தானே, அப்படியே தண்ணியை வந்து உறிஞ்சிக்கும். கொஞ்சம் கெட்டி போடும்போது அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு மாதிரி கொதித்து கையில் வந்து அடிக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் கரெக்டாக உறிஞ்சிருச்சு, ஓகேவா? இப்போ இந்த சமயத்தில் அந்த வந்து இனிப்பு வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும்ல. எப்போ ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக நம்ம வந்து இனிப்பு சேர்த்துக்கணும். இவரை எவ்வளோ உப்புன்னு பாருங்கள், ஒரு பிஞ்சு. அப்போ தான் அந்த ஸ்வீட்டு வந்து நமக்கு எடுக்கலைன்னா, நீங்கள் எவ்வளோ இனிப்பை கொட்டினாலும் கொஞ்சம் கூட இனிப்பு நமக்கு தெரியாது. அது தெரியாமல் ஜீனி அள்ளி, நான் ஃபஸ்ட்டில் எல்லாம் ஸ்வீட் செய்ய தெரியாதப்போ பாயசத்தில் இனிப்பு அள்ளி கொட்டிக்கிட்டே இருப்பேன், ஆனால் இனிக்கவே இனிக்காது. இப்போ இந்த சமயத்தில் நல்லா ரவா வெந்துருச்சு, ஒரு 5 நிமிஷம் நான் கிண்டியிருக்கேன், ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கோம். இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன்ல, கண்டிப்பாக எங்களுக்கு சுகர் பத்தாதுன்னு, நான் இதையும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கேசரி செமையாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், இதை பாக்கி வச்சுக்கிறேன், பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாருக்கும் கேசரி தெரியும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன், ஜீனி போட்டதோட கொஞ்சம் மெல்ட் ஆகும். தண்ணி கரெக்டாக இருக்கா? இதே நம்ம தண்ணி பத்தாமல் வச்சுருந்து நம்ம மறுபடி சேர்த்தோம்னா உருண்டை உருண்டையாக கட்டி வர ஆரம்பிச்சிடும் அதில். அதுக்கப்புறம் அது நல்லாவே இருக்காது, நமக்கு கேசரி செய்கிற ஆசையே போயிடும். அந்த உருண்டை பட்டுனாலே நமக்கு டென்ஷன் ஆகும். இப்போ இப்படி தான் இருக்கும்னு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இது மெல்ட் ஆகிடுது, திக்காகிடும் நல்லா. ஏற்கனவே நம்ம வந்து இதில் நிறையா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெய். கரெக்டாக இருக்குது சக்கரை. ஒரு சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலரிக்க வேண்டியதுதான். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். கலர் போதுமானு பார்ப்போம். போதும்னு நினைக்கிறேன், பார்க்கையிலே அழகாக இருக்குல்ல. இது நான் அன்றைக்கி ஒரு சேனலில் பார்த்தேன், சேனல் பேர் மட்டும் மறந்து போயிருது. ஏன்னா நிறைய சேனல் இருக்கிறதுனால எனக்கு அது பேர் நினைப்பு வர மாட்டேங்குது. அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கேசரி செஞ்சாங்க, ஹை அப்படின்ட்டு எனக்கு வருது. நான் நினச்சிட்ருப்பேன், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், நானாகவே ட்ரை பண்ணுவேன். பீட்ரூட் இருக்கு இல்லையா, அந்த இதை அரைச்சிட்டு அந்த சார் எடுத்து நான் வந்து ஒரு தடவை பீட்ரூட் கலர் கேசரி செஞ்சுருந்தேன். அது மாதிரி அப்படியெல்லாம் நான் ஐடியா பண்ணி செஞ்சுருக்கேன். இப்போ நமக்கு ஃபுட் கலர் நமக்கு கிடைக்கிறதுனால, ஃபுட் கலர் வந்து உடம்புக்கு கெடுதல் தான். இது நான் டெய்லி செய்ய போகிறது இல்லை, எப்பயாச்சும் தான் நம்ம செய்ய போகிறோம். நேரடியாக நல்ல பச்சை கலர் இருக்குது, ஆனால் வீடியோவில் வந்து கம்மியாக இருக்குது கலர். இதோட நம்ம முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கேசரியில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கலந்து செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதாவது நெய்யை இல்லாமல் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அந்த பாருங்கள், எப்போயே அவ்வளோ வாசனை வருது. அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப தேங்காய் எண்ணெய் கலந்துடாதீங்க, அப்புறம் கேரளா சாப்பாடு மாதிரி நமக்கு உடனே தேங்காய் எண்ணெய் திகட்ட ஆரம்பிச்சிடும். நான் எப்போவுமே அதை செய்வேன், நானாகவே ஒரு ஐடியா பண்ணிக்கிறது, தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் தான் சூப்பராக இருக்குமே. இப்போ அல்வாலாம் செய்கிறாங்கள்ல அந்த மாதிரி போதும் கலர், ஏன்னா நேராக பார்க்கறதுக்கு நல்ல பச்சை கலரில் இருக்குது. அவ்வளோதான், கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் திக்கானதும் நம்ம இறக்கிக்க வேண்டியதுதான்.
இந்த பக்குவத்திலே இப்போ நம்ம இறக்கிக்கணும். இன்னும் நம்ம டைட்டாக வச்சுட்டு இறக்கணும்னா நம்ம கேசரி சாப்பிடும்போது கல் கல்லாக இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் சொத சொதன்னு சொஜ்ஜி மாதிரி இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ண போகிறேன். இந்த வரையும் நல்லா இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் லேட்டானதும் ஆறுனதும் நல்லா டைட் ஆகிடும். அதுக்கு ஆகும் சூப்பரான க்ரீன் கேசரி ரெடி ஆகிடுத்தோ. எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள் க்ரீன் கேசரி. போதுமாடி டெக்கரேட்டு அப்படின்னு நினைப்பீங்க. இருங்க, ஒன் சைடு இருக்கும். அந்த வரைக்கும் தாம்பழத்தில் இதை கொட்டி கட் பண்ணு. சரி, தண்ணையிலுக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிட்ருவோம், எல்லாம் உள்ளுக்கு போயிடும். இந்த பச்சை கலர் தட்டில் ஒப்பன்னு பார்த்தேன், சரி ஒத்து வராது. சரி ஓகே, இதில் சில்வர் பிளேட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சுருக்கேன். பிளேட்டு தான் ஒன்று வாங்கணும். கருப்பு கலர் பிளேட்டில் ஏதாச்சும் அழகாக இருக்கும். ரெட் கலர் பிளேட் வாங்கினா நல்லா அழகாக இருக்கும்ல. அதுமாதிரி ரெண்டு பிளேட்டு வாங்கணும். நேராக உண்மையிலே நல்லா கரும் பச்சையாக இருக்குது. என்னோடய செல்லு தான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், மொக்க செல்லுன்னு. உள்ள கலரை கூட இது காட்டாது. இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்ன கலர் மட்டும்தான் வேறு, நம்ம இஷ்டப்பட்ட கலரை வேறு கலரை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். கீரையை நல்லா வேக வச்சு அரைச்சி எடுத்தோன்னா க்ரீன் கலர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம இயற்கையான முறையில் நிறைய வீடியோலாம் போட்டிருக்காங்க எல்லோரும் யூடியூப்பில், இயற்கை முறையில் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கலர். அதுமாரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். பல்லு வலி உசுறு போகுது. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது, இனிப்பு ரொம்ப கரெக்டாக அழகாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் ரெண்டு லபக்கு லபக்குன்னு உள்ளே போய்விட்டது. எனக்கு கேசரினால எப்போவுமே விசுசார் நினப்பு தான் வரும். எத்தனையோ படத்தில் கேசரி காமெடி வந்தாலும் கேசரி போடுமா அப்படிம்பாரு, அது மறக்கவே முடியாது. ஏற்கனவே நான் கேசரி வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரி, நான் இருக்க விரும்பலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. இந்த தெரியுது பாருங்கள், பச்சை கலர் நல்லா இன்னும் கரும்பச்சையாக இருக்குங்க. இது சும்மா டூட்டி ஃப்ரூட்டி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு சரவணாவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். சரவணாவுக்கும் ஜனனிக்கும்.